வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 450 MOU வித் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் 1.25 lakhs அலுமினி ஒர்க்கிங் இன் 89 கண்ட்ரீஸ் ஓவர் 200 கிளப்ஸ் செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம் அண்ட் மெனி மோர். இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம், ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முதல்வர் அரவிந்த் கேஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் வியாழனன்று இரவு கைது செய்தனர். அவரை வரும் 28ஆம் தேதி வரை 6 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி சிபிஐ சிறப்பு கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் கேஜ்ரிவால் டெல்லி ரூஸ் அவென்யூ கோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில், போலீசார் என்னை கோர்ட்டுக்கு அழைத்து சென்றபோது உதவி போலீஸ் கமிஷனர் ஏ.கே. சிங் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார், அவரை எனது பாதுகாப்பு வளையத்திலிருந்து உடனே நீக்க வேண்டுமென மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி எந்த மாதிரியான அத்துமீறலில் ஈடுபட்டார் என்பது குறித்த விவரம் வெளியாகவில்லை. இதே போலீஸ் அதிகாரி ஏ.கே. சிங் மீது கடந்த ஆண்டு டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஆண்டு கோர்ட் வளாகத்தில் வைத்து சிசோடியாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதில் கூறிய போது தன்னை போலீஸ் அதிகாரி கழுத்தை பிடித்து தள்ளியதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. சம்பவம் குறித்து எழுத்துப்பூர்வமாக சிசோடியா புகார் அளித்திருந்தார். புகாரை மறுத்த டெல்லி போலீஸ் எந்த தவறும் செய்யவில்லை என கூறியது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பது சட்டவிரோதமானது என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கையாகவே செயல்பட்டதாகவும் விளக்கமளித்தது. மணீஷ் சிசோடியாவை தொடர்ந்து இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே போலீஸ் அதிகாரி ஏ.கே. சிங் மீது குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.